ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ் வாங்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டில், அதாவது 130-140 இந்த ரேட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான குர்த்தியெல்லாம் சேல் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்த்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போய் குர்த்தி அண்டர் 200 ருபீஸ் அப்படின்னு போட்டாலே போதும். பாருங்கள், சர்ச் பண்ணதுமே ஃபஸ்ட்டே இந்த மாதிரி லாங் குர்த்தி 140 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அனார்கலி மாடல் குர்த்தி. நினச்சி பாருங்கள், இந்த ரேட்டில் எல்லாம் இந்த குர்த்தி கிடைக்குன்னா சூப்பர் தானே. இதை பார்த்ததுமே எனக்குறை ஷாக்கு. நிஜமாகவே இந்த ரேட்டில் குர்த்தி சேல் பண்ணுறாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா போய் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் எந்த ஆன்லைன் சைட்லேருந்து ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை வாங்கியிருக்கவங்க வந்து அதோட ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரேட்டில் இந்த ட்ரெஸ் வாங்குறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து குறிப்பிட்ட சைஸுக்கு மட்டும்தான் 140 ருபீஸுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், இதில் எஸ் சைஸ் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ எம் சைஸ் எல்லாம் கொடுத்தா 449 இந்த மாதிரி ரேட்டில் வருது. உங்களோட சைஸ் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஃபர் அடித்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் 140 ருபீஸுக்கு. அதே போல் இந்த குர்த்தியில் நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் வந்து 140 இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ். எம் சைஸில் நான் வந்து குர்த்தி தேடிட்டு இருக்கும்போது இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா 140 ருபீஸுக்கு போட்டிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நான் கார்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 5 நிமிஷம் கழித்து போய் ஆர்டர் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துடுச்சு. இந்த குர்த்தியெல்லாம் கம்மியான ரேட்டில் சேல் பண்ணுறதுனால டக்குன்னு எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாங்க. அதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா முடியாது, வாய்ப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க. ஏன்னா இது கம்மியான ரேட்டில் சேல் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு வாங்கிடுவாங்க. எல்லாமே கம்மியான ரேட்லேயே இருக்கேன்னு எதுவுமே பார்க்காம டக்குன்னு ஆர்டர் பண்ணிடாதுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சிலதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு உங்களோட சைஸ் அவைலபிளாக இருக்கான்னு கவனிக்கணும். சில பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, அவங்க எஸ் சைஸ் வந்து 140 ருபீஸுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்களோட சைஸ் வந்து எம்மாக இருக்கும், நீங்கள் வந்து 140 தான் அப்படின்னு நினச்சி எம் சைஸை டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுவீங்க பார்க்காமலே. அது பார்த்தீங்கன்னா 450க்கு வந்து நிற்கும். அதனால் பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது நல்லது. எல்லா குர்த்திலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களோட சைஸ் இருந்தால் உங்களுக்கு லக்கு தானே. அதனால் பொறுமையாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த லாங் குர்த்தியில் எக்ஸஸ் தவிர வேறு எந்த சைஸுமே அந்த 140 ருபீஸுக்கு அவைலபிளாக இல்லை. இங்கே பாருங்கள், 190, 198, 199 இந்த ரேட்டுக்கெல்லாம் நிறைய குர்த்தி வந்து சேல் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் குர்த்தி தான். உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் குர்த்தி போட பிடிக்கும்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா 133க்கு விற்கிறாங்க. நான் மீஷோவில் தான் ட்ரெஸ்ஸோட ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போவுமே கம்மியாக இருக்குன்னு மீஷோவில் மட்டும் ட்ரெஸ் வாங்காதுங்க. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஃபீடிங் குர்த்தி கூட அவைலபிளாக இருக்குது வெறும் 120க்கு. நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா குர்த்தியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான். நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேங்க, நிறைய காட்டன் குர்த்தி கூட இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் சேல் பண்ணுறாங்க. காட்டன் குர்த்தி யாருக்கு தாங்க பிடிக்காது. நீங்கள் போய் கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த குர்த்தியோட ரேட்டை பாருங்கள், 186. கலரை பாருங்கள், மெரூன் கலர், பிளாக் கலர், க்ரீன் கலர் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் எம் சைஸ் வேறு இருக்குது, 186 தான். நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதில் 1-2 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்டாக் இருக்கான்னு. பாருங்கள், 129க்கெல்லாம் குர்த்தி இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் எத்தனை பீஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு. நிறைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நான் 1-2 ட்ரெஸ்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது XXL, XXXL எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் எம்மும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் ட்ரெஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாய்.